அரசு போக்குவரத்து கழகங்கள் எந்த சட்டத்தின் அடிப்படையில் பஸ் சேவையை வழங்குகிறது என்பதை 26 சட்டத்தொகுப்பாக தலைப்பில் சென்ற தலைப்பில் பார்த்தோம். 26 சட்டத்தில் உள்ள ஒவ்வொரு தலைப்பின் உள்ள சட்டங்களின் விதிகள் என்ன என்பதை அதில் நிர்வாகம் செய்யும் பணிகளை பற்றி பார்க்கலாம். 1. பொதுவான சேவை விதிகள். விதிகள் தொடர்பான விதியை விவரிக்கின்றன இச்சட்டம். நியமனங்கள், இடமாற்றம், வேலை நேரம், மேம்பாடு, மூப்பு, அதிகரிப்பு, மதிப்பாய்வு, ஊதிய நிர்ணயம், கொடுப்பனைகள், விடுப்பு, கிராஜுட்டி போன்றவை இச்சட்டத்தின் தலைப்பின் கீழ் நிர்வாகம் பணிகளை மேற்கொள்கிறது. 2. சான்றளிக்கப்பட்ட நிலையான ஒழுங்கு. இது விடுப்பு பெறுவதற்கான முறைகளை விவரிக்கிறது. ஊழியர்களின் இடைநீக்கத்தின் நடத்தையை, விசாரணை மற்றும் தண்டனை மற்றும் ஓய்வு பெறுதலை பற்றிய உள்ள சரத்துக்களை இச்சட்டத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. 3. கொள்முதல் கொள்கை குறிப்பு, டெண்டர், வெளிப்படைத்தன்மையான சட்டம் முறை மற்றும் ஆதாரங்களை பற்றி விவரிக்கிறது. அதாவது உற்பத்தி மற்றும் வியாபாரி கொள்முதல் இவைகளை பற்றியது டெண்டர் சட்டம் என்று சொல்லப்படுகிறது. இச்சட்டத்தின் பிரிவில் இது செயல்படுகிறது. 4. நிதி பிரதிநிதித்துவம் அதிகாரங்கள். இது அதிகாரங்கள் பண வரம்புகளை விவரிக்கிறது. அதிகாரிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும், அவர்களுடைய குழுக்கள், அதை பற்றியது இச்சட்டத்தில் விவரிக்கப்படுகிறது. 5. நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் 1978 அந்த சட்டத்தின்படி நிர்வாகம் செயல்படும் சட்டப்பிரிவுகள், வழக்கில் பின்பற்றப்பட்ட நடைமுறை கையகப்படுத்துதல், தனியார் அரசு நிலம், பொது நோக்கம் விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைகளை நிர்வாகம் இச்சட்டப்பிரிவின் கீழ் செய்கிறது. 6. தொழிற்சாலைகள் சட்டம் 1948 தொழிற்சாலைகளில் உழைப்பு தொடர்பான சட்டம், கேண்டீன் போன்ற பல்வேறு தொழில் நலன்புரி சட்டவடிக்கைகளை கவனிப்பதற்காக அந்த விதியின் கீழ் இச்சட்டம் வேலை செய்கிறது. அதாவது வேலை நேரம், வார விடுமுறை மற்றும் ஓய்வு தொழில்நுட்ப ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இது விவரிக்கப்பட்டுள்ளது. சட்டம் 7. தலைப்பு குறைந்தபட்ச ஊதியங்கள் சட்டம் 1948 இச்சட்டப்பிரிவின் கீழ் நிர்வாகம் செய்யக்கூடியவை விதிகள். இச்சட்டம் அதற்கான செயல்முறை பற்றி விவரிக்கிறது. நிர்ணயித்தல், குறைந்தபட்ச ஊதியங்கள் மற்றும் விகிதங்களை திருத்துதல். சில வேளைகளில் காலப்போக்கில் இது மாறுபடும். 8. மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம் 1961 மோட்டார் நலனுக்காக ஊக்குவிக்கும் சட்டம், தொழிலாளர்கள் போக்குவரத்து மற்றும் ஒழுங்குபடுத்துதல் வேலை போன்ற அவர்களின் வேலை நிலைமைகள், பணி நேரம் போன்றவற்றை இச்சட்ட பிரிவின் கீழ் விதி செய்யப்படுகிறது. 9. தொழிலாளர் இழப்பீடு சட்டம் 1923 இதன் தலைப்பில் அதற்கு வழங்கப்பட்டுள்ள விதி அதிகாரங்கள். இது செலுத்துவதற்கு வழங்கப்படுகிறது. காயத்திற்கு சில முதலாளியின் இழப்பீடு தற்செயலாக மற்றும் தொழிற்சாலைகள் மற்றும் பிறவற்றால் இணைக்கப்பட்ட விஷயங்களுக்கான நிறுவனங்கள் அதனுடன் அல்லது சம்பவங்கள் கணக்கிடும் முறையை விவரிக்கிறது. தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய இழப்பீடு, இயலாமை அல்லது இறப்பு வழக்குகள், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், வேலைவாய்ப்பை கொடுத்தல் போன்ற விதிகளை இச்சட்டப்பிரிவின் கீழ் பணியாற்றுகின்றது. தொழிலாளர் இறந்தால் அதனுடைய வழக்குகள் மற்றும் நிலுவைகளையும் இது கவனிக்கின்றது. அடுத்ததாக சட்டப்பிரிவு 10 தமிழ்நாடு டெண்டரில் வெளிப்படைத்தன்மை சட்டம் 1998. இதில் இருக்க வேண்டிய நடைமுறை இச்சட்டம் அதனை பற்றி விவரிக்கிறது. டெண்டர்களை அளிப்பதற்கும் மதிப்பீடு செய்வதற்கும் பின்பற்றப்பட்டது அதே பாணியில் செய்யப்பட வேண்டும் என்பது விதிகளை வைத்து இச்சட்டம் பராமரிக்கப்படுகிறது. 11 போனஸ் செலுத்துதல் சட்டம் 1965. இச்சட்டம் தகுதி கணக்கீடு ஆகியவற்றை இதன் விதியில் விவரிக்கிறது மற்றும் ஊழியர்களுக்கு போனஸ் செலுத்துதல் இச்சட்டத்தின் பிரிவின் கீழ் வருகிறது. தலைப்பு 12 செலுத்துதல் சட்டம். செலுத்துதல் சட்டத்தின் உட்பிரிவு விதி கிராஜுவிட்டி சட்டம் 1972 கட்டணம் செலுத்தும் திட்டத்தை வழங்கும் சட்டம் கிராஜுவிட்டி மற்றும் தகுதி கிராஜுவிட்டி வீதம் மற்றும் கிராஜுவிட்டிக்கான பரிந்துரை விதிகளை இச்சட்டப்பிரிவின் கீழ் நிர்வாகம் தனிப்பிரிவுகளை வைத்து பராமரிக்கிறது. 13 பயிற்சி பெற்றவர்கள் சட்டம் 1961 கட்டுப்பாடு மற்றும் கட்டுப்பாடு பற்றிய விவரங்கள் பயிற்சி மற்றும் விஷயங்களின் பயிற்சி அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் கடமை ஊழியர்கள் வேலை நேரம் விடுப்பு மற்றும் பயிற்சி பெற்ற விடுமுறை நாட்கள் போன்றவற்றை அடிப்படையாக இந்த விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழில்துறை தகராறு 14 தலைப்பு தொழில்துறை தகராறு சட்டம் 1947. இச்சட்டம் அதற்கான ஏற்பாடுகளை கையாளுகிறது. விசாரணை மற்றும் தீர்வு ஊழியர்களிடையே தொழில் தகராறு போன்ற பிரச்சனைகள் மற்றும் தொழிலாளி முதலாளி அதாவது இவ்விடத்தில் நிர்வாகம் என்று பொருட்கொள்ள வேண்டும் வேலை நிறுத்தங்கள் மற்றும் கதவடைப்பு பணி நீக்கம் மற்றும் ஓய்வு பற்றிய பிரச்சனைகளை இவ்விதியில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 15 தொழிற்சங்கம் ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926. இது வர்த்தகத்தை பதிவு செய்வதற்கு வழங்குகிறது. ஒன்றியம் மற்றும் சிறப்பம்சங்கள் சலுகைகள் கடமைகள் தொழிற்சங்கங்கள் மற்றும் சில விஷயங்களில் சட்டம் தொழிற்சங்கத்துடன் தொடர்பு எழுது. இந்த சரத்தின்படி தொழிற்சங்க நடைமுறைகள் வகுக்கப்படுகிறது. அடுத்து வேலைவாய்ப்பு பரிமாற்றங்கள் கட்டாயம் என்பன பற்றி தலைப்பில் உள்ள சட்டம் காலியிடங்கள் சட்டம் 1959. இச்சட்டத்தின்படி கட்டாய அறிவிப்பை வழங்குகிறது. காலியிடங்கள் வேலைவாய்ப்பு பரிமாற்றத்தினுடைய சட்டத்திற்கு தீர்ப்புமாக இது அமைந்துள்ளது. 17 மகப்பேறு நன்மை 1961. இச்சட்டப்பிரிவில் இளம் பெண்களின் அதாவது மகளின் வேலைவாய்ப்பை ஒழுங்குபடுத்துகிறது. சில நன்மைகளுக்காக சில நிறுவனங்கள் குழந்தை பிறப்பதற்கு முன்னும் பின்னும் வழங்கவும் மகப்பேறு நலன்கள் மற்றும் வேறு சிலவற்றிற்காக நன்மை செய்ய வேண்டும் என்பதை பற்றி தலைப்பில் உள்ள விதிகளை இச்சட்டத்தின் அடிப்படையில் பேணப்படுகிறது. அடுத்து 18 ஊதியம் செலுத்துதல் சட்டம் 1936. இச்சட்டப்பிரிவில் இச்சட்டம் ஊதியம் கொடுப்பதை ஒழுங்குபடுத்துகிறது. வேலை செய்யும் நபர்களின் குறிப்பிட்ட சாராருக்கும் அனைவருக்கும் ஆக இச்சட்டம் விதிமுறைகளை வகுத்துள்ளது. அடுத்து எம்பி ஆக்ட் மோட்டார் வாகன சட்டம் 1988. இது மோட்டார் வாகனங்களின் பதிவை வழங்குகிறது. இழப்பீடு செலுத்துதல் போன்ற விவரங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இச்சட்டம் அமைந்துள்ளது. அடுத்து தொழில்துறை வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பை பற்றிய ஆணைகள் சட்டம் 1946. இச்சட்டத்திற்கு தொழில்துறையில் முதலாளிகள் தேவை நிபந்தனைகளை வரையறுக்க நிறுவனங்கள் அவர்களுக்கு கீழ் வேலைவாய்ப்பு அளிக்கும் விதிகளை பற்றிய சரத்தை இச்சட்டம் வலியுறுத்துகிறது. அதன் அடிப்படையில் நிர்வாகம் செயல்படுகிறது. 21 தமிழ்நாடு உயிர்வாழ்வு செலுத்துதல் கொடுப்பனவு சட்டம் 1981. பணம் செலுத்துவதற்கு இச்சட்டம் வழங்குகிறது. பொது ஊழியர்களுக்கு வாழ்வாதார கொடுப்பனவு, இடைக்கால நீக்கம் இதை விதிகள் வலியுறுத்துகின்றன. 22 தமிழ்நாடு தொழில்துறை ஸ்தாபனங்கள் தேசிய மற்றும் விழா விடுமுறை நாட்கள் சட்டம் 1958. இப்பிரிவில் உள்ள விதிகள். இந்த சட்டம் தேசிய மானியத்தை வழங்குகிறது. வேலை செய்யும் நபர்களுக்கு திருவிழா விடுமுறை மாநிலத்தில் தொழில்துறை ஸ்தாபனம் இவைகளை கவனிக்கிறது தமிழ்நாடு போக்குவரத்து துறை. சட்டம் 23 அதனுடைய தலைப்பு தமிழ்நாடு தொழில்துறை ஸ்தாபனங்கள் ஒப்புதல் தொழிலாளர்கள் சட்டம் 1981. இச்சட்டம் வழங்குகிறது தொழிலாளர்களுக்கு நிரந்தர நிலை. மாநிலத்தில் தொழில்துறை நிறுவனங்கள் தமிழ்நாடு இந்த விதியின் கீழ் கொண்டு பணியாற்றுகின்றன. 24 அதனுடைய சட்ட தலைப்பு பணியாளர்கள் வருங்கால வைப்பு நிதி மற்றும் இதர ஏற்பாடுகள் சட்டம் 1952. இச்சட்டத்தில் உள்ள விதியின்படி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கான ஒரு சட்டம். இதில் உள்ள ஊழியர்களுக்கான வருங்கால வைப்பு நிதி தொழிற்சாலைகள் மற்றும் பிற நிறுவனங்கள் இவற்றின் விதியின் அடிப்படையில் இச்சட்டம் இயங்குகிறது. அடுத்து உரிமைகள் தகவல் சட்டம் 2005. இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் வழங்கும் செயல் பொதுமக்களால் தேவைப்படும் ஒரு அமைப்பு. இந்த விதியின் கீழ் இந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. சட்டப்பிரிவு 26 தமிழ்நாடு கடைகள் மற்றும் ஸ்தாபன சட்டம் 1948. ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு செயல். கடைகளில் வேலைகளின் நிலைமைகள் வணிக ரீதியானவை. நிறுவனங்கள் உணவகம் மற்றும் பிற நிறுவனங்கள் மற்றும் வேறு சில நிறுவனத்திற்கு நோக்கங்களுக்காக தமிழ்நாடு கடைகள் ஸ்தாபன சட்டம் 1948 நிறுவப்பட்டது. மேற்கண்ட 26 சட்ட அமைப்புகளின்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் பஸ் சேவையை நடத்துகின்றன. மேலும் வரும் பதிவுகளில் இன்றும் விரிவான ஒவ்வொரு தலைப்பில் உள்ள செயல்பாடுகளில் சட்டத்தின் உட்பிரிவுகளையும் மேலும் காணலாம். இக்காணொலியை கண்ட தங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும்